ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜா விதை. சப்ஜா விதையினுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம். சப்ஜா விதையில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த சப்ஜா விதைங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துளசியினுடைய காய்ந்த விதைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜா விதைகள் மார்க்கெட்டில் எளிதில் கிடைக்கக்கூடிய வகைகள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா சப்ஜா விதைன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய அல்ஃபா லிப்லானிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. இது உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்களை வந்து கரைத்து, அதாவது என்னதுன்னா எரித்து, அதை நார்மலான பாடிக்கு கொண்டுட்டு வர்றது இந்த சப்ஜா விதைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்களை தரக்கூடியது. முக்கியமாக ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும், இதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அந்த தழும்புகள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்தில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுல இந்த சப்ஜா விதைகள் மிக முக்கிய பங்கு வச்சிட்ருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சப்ஜா விதையை வந்து நீரில் ஊற வச்சுட்டு நம்ம தினமும் குடிக்கக்கூடிய நீர்லேயோ இல்லை ஜூஸ் ஏதாவது குடிச்சிங்கன்னா அதில் இந்த சப்ஜா விதைகளை ஒரு 10 நிமிடம் அளவு ஊற வச்சுட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய இதை பாடி ஹீட்டை வந்து முழுமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து சத்துக்கள் நிறைந்தது. சப்ஜா விதைகள் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சப்ஜா விதைகளை தினமும் நம்ம குடிக்கக்கூடிய நீரில் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து குடித்துட்டு வந்தோம்னா நம்ம உடல் எடையை குறைப்பது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை வந்து தணிக்க வல்லது. இதனால் நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண் மற்றும் அல்சர்னால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த சப்ஜா விதைகள் மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்ல முடியும். இந்த சப்ஜா விதைகளில் அயன் புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய தலைமுடிக்கு மிக மிக நல்லது. இதை பயன்படுத்திட்டு வரும்போது தலையில் ஹேர்ஃபால் ஏற்படுவதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். சப்ஜா விதைகளை நீரில் ஊற வைக்கும்போது அது பெரிதாகும் தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் அதை குடிக்கும்போது அந்த நீரை பருகும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி உங்களுக்கு தன்மை ஏற்படும். அதனால் பசி எடுக்க தன்மையை குறைக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சப்ஜா விதைகளை எடுத்துகிட்டு வரும்போது நீரில் கலந்தோ இல்லை இது லெமன் ஜூஸ்லேயோ எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறையிறத பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன், அயன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் முகத்திலிருந்து ஹேர்லேருந்து அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த இது எல்லாமே வந்து ஒரு பெரிய தீர்வாக சொல்லலாம். இந்த சப்ஜா விதைகள் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய விதைகள் தான். வாங்க, இந்த துளசி விதையிலிருந்து எப்படி நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த துளசியிலிருந்து பறிக்கப்பட்ட அதாவது ட்ரையான சீட்ஸு. இதுதான் வந்து சப்ஜா விதைன்னு சொல்கிறது. இந்த சப்ஜா விதை நான் பாருங்கள் இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த துளசி விதையை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா, கையிலே தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது பிளாக் கலரில் இருக்கக்கூடிய சீடு வந்து வந்துடும். அதுதான் வந்து சப்ஜா விதைன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னாவே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விதைப்பகுதி வந்து வரும். இங்கே பாருங்கள் வந்திருக்குங்களா, இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும். இதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு எடுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய விதை, இதை வந்து நீரில் போட்டிங்க அப்படின்னு நல்லா உப்பி வரும். இதை க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கனாவே அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் இல்லையா. இப்போ நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த விதையை வந்து இப்படி இருக்குது. இதை நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு அப்படியே மேல் பகுதியில் அப்படியே ஊதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த விதை வந்து நின்றும். பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதை, ஒரு 2 டைம் ஊதுனீங்கன்னா போதும். பாருங்கள் இந்த பிளாக் கலரில் சீட்ஸ் எல்லாமே
சும்மா அப்படியே லைட்டா ஊதுனீங்க உங்களுக்கு தெரியும், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் ஊதுனா வெளியில போயிடும். கடைசியா வந்து சப்ஜா விதைகள் நிக்கும், கையில் நிக்கும். இங்க பாருங்க சப்ஜா விதைகள் கையில் நிக்குது. இதுதான் வந்து சப்ஜா விதை பாருங்க. பாருங்க நான் சேகரித்த சப்ஜா விதைகள் இவ்வளோ. இந்த மாதிரி நீங்கள் நிறைய துளசி விதைகளை எடுத்துகிட்டு அதே மாதிரி கையில் தேய்ச்சிட்டு ஊதுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலர் விதைகள் தான் சப்ஜா விதைகள்னு சொல்கிறது. இது வந்து பயன்கள் வந்து ஏராளம்னு பார்த்தோம், இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாக ஒப்பி வந்துடும். அதை வந்து நீங்கள் அந்த நீரை அப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது போடும்போது அந்த ஜூஸில் வந்து இந்த சப்ஜா விதைகளை வந்து கலந்து குடிக்கலாம். குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு காரணமும் என்னன்னு சொன்னேன், அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து அது கரைக்கிற தன்மை வந்து இந்த சப்ஜா விதைகளுக்கு இருக்குது. இப்போ இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகள் வந்து உப்பி வந்துடும். இதை நீங்கள் குடிக்கும்போது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது வயிறு ரொம்பன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் நிறைய உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க சப்ஜா விதைகள் வந்து தெரியுதுங்களா, நீர்ல போட்டிருக்கேன். இது ஒரு டம்ளர் நீர்ல ஒரு ஸ்பூன் அளவு போட்டு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். இந்த சப்ஜா விதைகள்னால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. சப்ஜா விதைகள்ங்கிறது துளசி விதைகள் தான், அதை வீட்லயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புனீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஷுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வாகை தமிழர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாருங்க நம்ம போட்ட அந்த சப்ஜா விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர்ல போட்டிருந்தேன், அது ஒன்று ஒன்றா வந்து அப்படியே கீழே இறங்கி வருது, உப்பிட்டு கீழே இறங்கி வருது பாருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்க வந்து அந்த தண்ணியை வந்து அருந்தலாம், இல்லை ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்க குடிக்கலாம்.